மாமல்லபுரம் அடுத்த இளந்தோப்பு பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் சினிமா பாணியில் ரவுடிகள் மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்களை அழைத்து பிறந்தநாள் கொண்டாடியதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் இவர்தான். அலெக்சிஸ் சுதாகர் பிறந்தநாள் விழாவிற்கு பிரபல ரவுடியும் போலீசாரால் தேடப்படுபவருமான சீர்காழி சத்யா என்பவர் ரேஞ்ச் ரோவர் காரில் வந்திருப்பது அறிந்து அவரது காரை போலீசார் விரட்டினர். இதில் அவர் தனது காருடன் தப்பி செங்கல்பட்டு அடுத்த பழவேலி மலையடிவார பகுதிக்குள் நுழைந்ததாகவும் போலீசார் அவரை சுற்றி வளைத்த போது அவர் கத்தியால் தாக்கியதால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவித்தனர். இதில் சீர்காழி சத்யாவின் கால் மற்றும் தோல் பட்டையில் தோட்டாக்கள் பாய்ந்தது. அவனது கூட்டாளிகளை மடக்கிய போலீசார் காயமடைந்த சத்யாவை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சீர்காழி சத்யா மீது 5 கொலை உள்ளிட்ட 32 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு சத்யா பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளை ஒரே இடத்திற்கு வரவழைத்து பிறந்தநாள் கொண்டாடிய வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகரையும் போலீசார் கைது செய்தனர். பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் போலீஸ் வாகனத்தை மறித்து போராட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகரை நீதிமன்றத்துக்குள் அழைத்து செல்ல விடாமல் போலீசாரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீராம்.